மீனவர்கள் அனைவருக்கும் இனிய மீனவர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. அதே மணிக்கு இன்னைக்கு வந்து கரையில நின்று கரவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமே பாருங்க. மீன் வந்து பாறையில இருந்து எல்லா மீனுமே இந்த வலையில வந்து கரவலையில வந்து வருங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் விண்டு ஃபிஷர்மேன் தான். அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்போம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறா இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய லவ்வன் சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வலை வந்து ரொம்ப டைட்டாக வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலால் பொறுப்பு கொடுத்து இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ நேரம்னா எழுதிட்டு இருக்கியே? ஒரு மணி நேரமா எழுதிட்டு இருக்கியனே? வலையிருக்காங்க. இப்பதான் வலையே கையில வந்திருக்கு. இன்னொரு 1.5 மணி நேரம் அவங்க ஆக மொத்தம் ஒரு 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இப்போதாங்க வலையே வந்திருக்கு. இன்னும் வலை வரல. இது வந்து கயிறு தான் வந்திருக்கு அந்த வலையில உள்ள. இது வந்து மேவலை தானே? மேவலைங்க. கீழ் வலை வந்து அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா நம்மளுக்கு வந்து வலை வந்து பக்கத்துல வந்துருச்சு. 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி இப்பதான் நம்மளுக்கு வந்து வலையே வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்கிடுவாங்க வலைய. எவ்வளவு மீன்கள் வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாருங்க எவ்வளவு பறவைகள் அப்படியே சுத்திட்டு அழுதுன்னு பாருங்க. ஏன்னா வலையில வந்து நம்மளுக்கு மீன்களா வருதுங்க. அதனால வந்து எவ்வளவு பறவைகள் சுத்திக்கிட்டு கிடக்குன்னு பாருங்க. அதுல பிடிக்கணும். நெத்திலி மீன்களா வலையில அடிச்சு வந்துகிட்டு இருக்குங்க. கை வலையில நெத்திலி வாழை எல்லா மீனுமே கிடைக்கு. வாழை அதே மாதிரி சாலை வாழை நெத்திலி ஊளி சொல்லுங்க ப்ரோ. வாழையா சூட பாலை சூட எல்லா மீன்களுமே வந்துகிட்டு இருக்கு. ஒரு இன்பமான சுவையா இருக்கும் இந்த நெத்திலி மீன் சாப்பிடும் போது. வந்து அதே மாதிரி அந்த பக்கமும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இழுக்கிற வலையும் அவங்க இழுக்கிற வலையும் ஒரே வலை தான். அப்படியே ரெண்டு வலை வந்து அப்படி கடலை வளைச்சு வந்திருக்குங்க நம்மளுக்கு வந்து. இப்ப எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சியோட எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வலை நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இப்பதான் வலையே வந்திருக்கு. இனிமேதான் வந்து மீன்களை பிடிச்சிட்டு அவங்க வந்து விற்க போகணும். இப்ப அதே மாதிரி எவ்வளவு பறவைகள் அலையுதுன்னு பாருங்க அந்த மீன்களை திங்கிறக்காண்டி. இப்ப இந்த கை வலைகிட்ட வந்திருக்கோம். இந்த வலி இந்த கை வலையிலயுமே நம்மளுக்கு நெத்திலி மீன்களை தான் வந்து குவிஞ்சு கிடக்கு.
பாருங்க அவள மீன் வளர்த்திக்கிட்டு இருக்கு அவளமே நல்ல பொடி பொடி மீன்களா வந்துருச்சுங்க சூடம் சூடம் முரல்லையே ஒரு பெரிய முரல் ஒன்னு விழுந்திருக்கு பிரதீக் கேட்டுங்க பிரதர் பல்ல பாருங்க பல்லு வந்து ரொம்ப கூர்மையா இருக்குங்க விரல்ல பட்டுருச்சு அந்த பல்லு வந்து அப்படின்னா ரத்தம் நிக்கவே நிக்காம போகும் இப்ப ரெண்டாவது தூர வெளியே வாங்குறாங்க ஏன்னு தெரியல போட்ல ஏத்துற தூர ரெண்டாவது தண்ணிக்குள்ள வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன் ரெண்டாவது தண்ணிக்குள்ள வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து சுங்கா மீன் கிடக்குன்னு சொல்லி சொல்றாங்க சுங்காங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன் உள்ள மீனுங்க கையில குத்திருச்சு கையிலயோ காலிலயோ குத்திருச்சு அப்படின்னா பித்த உடம்பு உள்ள ஆளுங்க வந்து அந்த வேதனையை தாங்க முடியாது அந்த அளவுக்கு அப்படி சுருண்டு ஊத்துருவாங்க அந்த வேதனையில வந்து அதனாலதான் அப்ப ரெண்டாவது வாங்கிட்டு இப்ப கரையை தான் இந்த வலையை வந்து இழுக்க போறாங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளவு கொக்கு வந்து நின்றுகிட்டு இருக்குன்னு இந்த மீன்களை வந்து திங்கிறக்காண்டி பாருங்க ஒரே ஒரு வாவல் மட்டும் ஒண்ணு கிடக்குங்க அதுவும் வெள்ளை வாவலி அதே மாதிரி சுங்கா மீன் நிறைய கிடக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வலையில உள்ள மீன் எல்லாத்தையும் எடுப்பாங்க பிரிச்சு எடுப்பாங்க அப்ப போல காட்டுறேங்க இப்ப அந்த மீன்கள் எல்லாத்தையுமே வலையில இருந்து தட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தான் அவ்வளவு வேலையுமே ஒதுக்கி முடிச்சாங்க இப்பதான் அந்த மடிக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது மீனுமே அவங்களுக்கு கிடையாது
பாருங்க கனவா முட்டையை பாருங்க, இந்த முட்டைக்குள்ள வந்து கனவா வந்து இன்னும் உயிரோடய தாங்க இருக்கு. சுங்கா மீன் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த சுங்கா மீன் வந்து இந்த ஆறு கிடக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு மூணு முள் இருக்குங்க. இந்த முள் வந்து கையில் குத்திருச்சு அப்படின்னா தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படும். பித்தம் உள்ள ஆளுங்க வந்து தாங்க முடியாதுங்க இந்த வேதனையை வந்து. எனக்கெல்லாம் வந்து இந்த முள் வந்து கையில் நிறையா தான் குத்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக செப்டி ஊசி போட்டே ஆகணும், இல்லைன்னா சலம் வச்சிடும் அந்த இடம் வந்து. அந்த வட்டாளை கொண்டு போகிறது அவ்வளோமே வாழை மீனுங்க, வாழை அதுக்கப்புறம் சிறையா ரெண்டு மீனுமே கலந்து கிடக்கு. வட்டாள பறக்கிட்டு இருக்க மீனை பாத்தீங்கன்னா இதாங்க சுங்கா மீன். சுங்கானப்புல தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே இண்டிவியூ சேர்மன் தாங்க, அதுலேயும் உங்களுடைய லோன்ஸை போட்டு கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த கரவலை இழுக்கிறத பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.